முதல்ல ஒரு நாள் ஆடு மேய்க்க வந்தவரை அடித்து கொண்டு போனதுன்னு சொன்னாங்க. அதுக்கு டெய்லி எல்லாம் பாருங்க, அது தாமரை இல்லை, அதில் ஒரு ஆந்தி கொண்டு போதைக்குவா, நல்ல வாசம். முதல்ல பயந்தான் இந்த இடம், யாருமே வந்து இதுக்குள்ள இறங்கிறாங்க. இது வந்து அவருடைய முதல குளம். உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே இருக்கிறோம்னா வந்து ஒட்டுசுட்டான் என்ற பிரதேசத்தில் இருக்கிறோம். இங்கே என்னத்துக்காக வந்திருக்கிறோம்னா, இது வந்து இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குளம், வந்து இதுக்குள்ள வந்து முதலைகள் வாழ்கிற குளம்னு சொல்லப்படுது. அந்த குளத்துக்கு தான் வந்திருக்கிறோம். தர்சியன் வந்து ஃபோட்டோ எடுக்க வந்திருக்கிறாரு. அதோட நானும் உங்களுக்கு இந்த இடத்த வந்து சுற்றி காட்டுவோம். வந்து இது ஒரு நல்லா உள்ளே வந்தோன்னு ஒரு காட்டு பகுதி மாதிரி இருக்கும். அந்த அந்த அதுக்கெலாம் இந்த குளமும் இருக்கும். நாங்கள் இந்த இந்த குட்டொழுங்கியெல்லாம் வந்து நாங்கள் அந்த வந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாங்க உள்ளுக்குள்ளே இறங்குவோம். ஏற்கனவே ஒரு அண்ணாவை சந்திச்சு நாங்கள் அவரங்களுக்கு சொன்ன விடயம் வந்து இதுக்குள்ள அந்த முதல்ல ஒரு நாள் ஆடு மேய்க்க வந்தவரை அடித்து கொண்டு போனதுன்னு சொன்னாங்க. எங்களுக்கு சொன்னாங்க போக கதைச்சு கொண்டே போக, கதைக்கிற சத்தம் கேட்டால் முதல்ல நிற்காது என்று சொன்னாங்கள். ஒரு சின்ன ஒரு பயமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து கிணக்க புதர்கள் இருக்குது, இதுக்குலேருந்து டப்புண்டு பாயமெண்ட் தெரியாது. இருந்தாலும் உங்களுக்கு காட்டணும், உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குன்னு காட்டணுமென்றக்காண்டி இந்த வீடியோ எடுக்கிறோம். இப்போ நாங்கள் நிற்கிறது குளத்துக்கு இதுக்கெல்லாம் நிற்கிறோம். மற்றபடி மலையண்டா வந்து இதுக்குள்ளெல்லாம் தண்ணி நிற்கும். வில்வம் பழம் பாருங்கள், வில்வம் பழம் இது. இதில் வந்து வில்வம் மரம் நிற்கும். அது ஆந்தேண்டா இல்லை, அதில் ஒரு ஆந்தி ஒன்று பதைக்குவேன். அந்த போகுது வேர். டே முதல்ல ஸ்பீடாக என்ன ஓடும் என்ன? ஆ முதல்ல ஸ்பீடாக இல்லை ஓடும் சி என்ற. மழை பெஞ்சா வந்து இதுக்குள்ளெல்லாம் கட்டாயம் தண்ணி தான் நிற்கும். அந்த பாருங்க அந்த அது மட்டும் வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில்லாக தான் நிற்கும். அப்பேக்க வந்தால் நல்லா இருக்கும். அப்படி ஒரு குளத்துக்கெலாம் நாங்கள் நிற்கிறோம். என்ன வந்து சதுப்பாக தான் இருக்கு பாருங்க. அடிச்சு விருத்தி விருத்தி புரணும். தாமரை போகுது. லைட்டாக தாக்குற மாதிரி இருக்கு. இந்த பாருங்க இதான் அந்த குளம். அதுக்கு டெய்லி எல்லாம் பாருங்க, அது தாமரை பூக்கள் இருக்கு. உள்ளுக்குள்ளே போகலாம் வந்து ஒரு அண்ணன் ஆகிறது இல்லை, சைக்கிளில் போய் வந்தாங்க. இதில் ஒரு காய் ஒன்று நிற்குது, இப்படி தான் பூத்துருக்கு. நல்ல வாசம் அடிக்கும் அந்த விக்ஸிலேண்ட. இது என்ன காய்? விக்ஸிலேண்ட வாசம் அடிக்குது. முதல்ல பிடிச்சா ஏண்டா செய்வே அதர்சியன்? ஆ ஓ இதுக்குள்ள போ, நல்லா தான் இருக்கும் போல இருக்கு. வாவ்
இந்த பூவெல்லாம் நிற்குது பாருங்க. மணி இடம் ஒன்றுக்குள்ளே வந்துருக்கிறோம். இதுக்குள்ள வந்து அப்படி குளிர்மையாக இருக்கு. இன்னொரு பயம் முதல பயன்தான். போவோம். பாருங்க இவ்வளோ பெரிய மரங்கள். அப்படி கால் வைக்க என்ன சொல்லுங்க, அந்த நடக்கு இதுக்குள்ள சருகாதான் இருக்கு. என்னடா கால் வைக்க வந்து புதை இது. கருவப்பம் இல்லை கண்டு நினைச்சா கருவப்பம் இல்லை. இந்த கருவப்பம் இல்லை மாதிரி வேறு ஒரு கண்டு ஒன்று இருக்கு. சின்ன வயசில் வீட்டை சொல்லிவிடுவோம் கருவப்பம் இல்லை 5 ஆண்டு நாங்கள் இதை தான் கொண்டு போகிறது. இது ஒரு மனம் இருக்காது. ஆனால் இது கருவப்பம் இல்லை மாதிரி தான் இருக்கு. ஆனால் கருவபம் இல்லை. இல்லை இதால் அப்படியோ போனால் போய்கொண்டே இருக்கு. வேண்டாம் இதுக்குள்ள போவேண்ணா, போனால் திரும்புறமான ஒரு டவுட்லாம் இருக்கு. வாரேன் வாரேன். ஆந்தைய மட்டும் கண்டிருக்கோம் நாங்க வந்ததுல. தர்ஷியன்ட கேமராவில் ஆப்பிடல, அதான் பிரச்சனை. ஆ வீடியோவில் ஆப்பிட்ருக்குட, இதான் வீடியோகிராஃபிக்கு மாறிடு. நீ போட்டோ வீடியோவில் மாட்டிருக்கோம். ஒரு ஃபோட்டோ எடுக்கிறாங்க, அவ்வளோ மூமெண்ட் வெயிட் பண்ணோட பேர். உள்ளே மணியாக இருக்கு, உள்ளே நல்லா இருக்கு. இதுக்கு மேலே நாங்கள் உள்ளுக்குள்ளே போக விரும்பே இல்லை. லைட்டாக சதுப்பா புதைக்கு. இந்த பாதையால் தான் பண்ணினாங்க நாங்கள். கட்டலாம் இப்போ நாங்கள் பைக் ஓடிக்கொண்டு போகிறோம். இதுக்குள்ள ஃபுல்லாகவே வந்து தண்ணி நீங்க சூப்பராக இருக்கு இந்த இடம். இப்போ வந்து பெக்க காலம் பண்ணபடியாக வந்து தண்ணி வந்து இது இருந்தாலும் கூட அங்கே தாமரையெல்லாம் பூத்துருக்கு பாருங்க. யாருமே வந்து இதுக்குள்ளே இறங்கிறாங்க. இது வந்து அப்படி முதல குளம் சும்மா மேடம் வந்து வழியில் பார்த்துட்டு போகலாமே வழிய. நெடுங்கணி என்ற பிரதேசத்தில் இதால் போனால் தான் நெடுங்கணிக்கு நேராக போவோம்.